சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் முகநூல் நண்பர்களே, எல்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய பேர், சந்தோஷம். இப்போ அதனோட கண்டினியூஷனை பார்க்கலாம். மாந்தி அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மாந்தி சல்யதோஷத்தை உருவாக்குகிறது, மாந்தி ஏன் ஒரு தீங்கை விளைவிக்கணும், ஏன் ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நான் அப்பாலே சொன்னேன், மாந்தி என்பது ஒரு பிரேதத்தை குறிக்கிறது. ஒரு 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 உயிருள்ள ஒரு பொருள் உயிரற்றதாக, ஒரு விளைவுடைய ஒரு பொருட்கள் விளைவு அற்றதாக, ஒரு விளைவுனா அதனுடைய வளர்ச்சியை சொல்றேன் நான், ஒரு உயிருள்ள ஒரு பொருள் அழுகி போகின்ற நிலையை அடையுது அப்படிங்கிறது தான் மாந்தியுடைய கான்செப்ட். அப்படி அது ஒரு நல்ல பொருள் அப்படி கெடுது, அழுகக்கூடிய சூழ்நிலைக்கு போகுது, உயிரற்ற பிரேத தன்மைக்கு போகுதுன்னா, அந்த இடத்த அது கடக்கிறதுக்காக வேண்டி ஒரு வேதனையும் வலியும் ஒரு நெருக்கடியையும் ஒரு சங்கடத்தையும் அது சந்திச்சிருக்கும். அதனாலதான் நம்ம அதைய அந்த அந்த அதிர்வுகள் அதில் தங்கி இருப்பதனால்தான் நமக்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம அந்த இறப்பவர்கள் எதுல இறந்தாங்களோ அந்த பெட்டு அவங்க படுத்திருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிடறோம். ஏன்னா அதுல அந்த மாந்தியோட சைன் இருக்கும். அது அதுல அடுத்தவங்க யூஸ் பண்ண போனா அது டிஸ்டர்ப் ஆயிரும், மாந்தினால பயமுறுத்தும். அப்ப அதனாலதான் அதை கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம எரிச்சிடறோம். இந்த மாந்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணை தேடும். மாந்தி எப்பவுமே பிரேதம் உயிரற்றது, அது ஒரு துணை தேடுனா உயிருள்ளதோட துணை வச்சுக்குமா, வச்சுக்க முடியாது. அப்போ எது கூட தான் சேரணும், எதை தான் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்குதோ அதை மாந்திங்கிற தன்மைக்கு கொண்டு செல்லும். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப அதுவும் இறந்த அழுகிய நிலைக்கு போனாதான் அதுல போக முடியும். மாந்தி வந்து முடிவு பண்ணுச்சு, மாந்தி வந்துருச்சு, மாந்தி ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு மாந்திக்கு இருக்குதுனால் ரொம்ப ரொம்ப சிரமம். அது எந்த விஷயத்தினாலையும் காப்பாத்துறதுங்கிறது மாந்தி அந்த பக்கம் நகர்த்தாம நடக்கவே நடக்காது. ஒரு உதாரணம் பாருங்களேன், மாந்தி என்ன வேலை செஞ்சதுங்கிறதுக்காக, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 14ஆம் தேதி, சாரி, சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் 4 மணி இருக்கும். என்ன டேட்டு? 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நான் ஒரு பிரச்சனை பார்க்குறேன், சோழி பிரச்சனை. அதில் ரிஷப லக்னம் எழுதுதுங்க, சோழி லக்னம் ரிஷப லக்னம். அந்த நேரத்தில் சூரியனும் மாந்தியும் சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்கிறாங்க. துலாத்துக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டில் மாந்தி. இந்த மாந்தி உட்கார்ந்து இருக்கிற வீட்டில் ஒரு ஒரு அசுகமான ஒரு கேள்வியை நம்ம தாராளமாக கேட்கலாம்னு அது உறுதியாக இருக்குது. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்குற கேள்வி, ஏமா கணவர் இறப்பை குறித்தோ அல்லது கணவன் சார்ந்த விஷயத்துல தான் உங்க கேள்வியா, கணவனுடைய உடல்நிலையோ அல்லது மரணமோ கணவனுடைய சங்கடத்தை குறித்தா அப்படிங்கிறது கேட்கப்படுது. அந்த அம்மா பதில் சொல்றாங்கங்க, சத்திரப்பட்டியிலிருந்து வந்தவங்களுக்காக பார்த்தது, அவங்க பொண்ணுக்கு முதல் முறை நிச்சயம் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் எல்லாம் தேதி எல்லாம் குறித்து ரெடி ஆயிருக்குது. அந்த பையன் மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க. 2வது முறை ஒரு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் கொஞ்ச நேரத்தில் அந்த நிச்சயம் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் வெளியில் போயிட்டு இருந்த கடைக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, வாழையில வாங்குறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல ஆக்சிடென்ட்டுங்க. மாந்தி இருக்கிற இடத்த பிரேதத்தை உண்டாக்காம விடவே விடாது. அப்போ சரியா 7ஆம் வீடுங்க, கணவர் நிச்சயமன்னா மாந்தி தோஷம். நீங்க அந்த பிள்ளைக்கு மாந்திய நகர்த்தாம எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்கனாலும் மாந்தி தன்னுடைய வேலையை காமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. இந்த மாந்தி ஒரு ஒரு முக்கியமான கான்செப்ட் பாருங்க, மாந்தி 10, 11ஆம் வீடுகளில் இருந்தா கஷ்டத்தை கொடுக்காது, ரொம்ப உயர்ந்த நல்லதை செய்யறதுக்கு ஆரம்பிச்சு. அப்போ ஏன் அது அங்க மாத்திரம் நல்லதா இருக்குது 10, 11? நிறைய சோதிடர்கள் அல்லாதவர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் இது 10, 11ங்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை சொல்ல போற, அதனால கேளுங்க. இது ரெண்டுமே காலபுருஷனுடைய இதுல சனிக்குரிய வீடு, அது அவங்க சொந்த வீடு, மாந்திக்கு தாய் வீடு, தகப்பன் வீடு, அதனால அது அந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் ஒன்றும் செய்யாது. சனி அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம காரகத்துவங்களை எடுக்கும் பொழுது சண்டாளர்களாகவும் நீசத்தனமுடையவர்களாகவும் நம்ம அதைய கணக்கில் எடுக்கிறோம். அவங்கள பாருங்க,
அந்த பிரேதத்தோட சம்பந்தப்பட்டவர்களாக, சுடுகாட்டோட சம்பந்தப்பட்டவர்களாக, இறந்த மாமிசங்களை திங்கக்கூடியவர்களாக, இறந்து போன ஆடு, விசந்தீண்டி இறந்த ஆடு, கோழிகள், மாடு, மாடு முதல்ல அவங்க மாத்திரம் தான் சாப்பிட்டாங்க. எல்லாம் பின்னால் வர வர எல்லாரும் வேறவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இப்போ. பட் அந்த மாதிரி மாடு ஆடு இது எல்லாத்தையும் அந்த நீசமான ஒரு செயலுடையவர்கள், அந்த மாதிரியான ஒரு ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் சாப்பிட்டாங்க. நான் இப்போ சாதியை பத்தியோ அல்ல வேற மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. கிரககாரகத்துவங்கள்ல சனிய சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது, புலையர்கள்னு சொல்லப்படுது. அப்ப அவங்க எல்லாம் அந்த மாந்தியோட தொடர்புடையவர்களா இருக்கிறங்காட்டிக்கு அவங்களும் அது ஒண்ணும் பண்ணாது. ஒரு பன்றி மாமிசம் என்பது மகா மாந்தித்துவம் உடையது. ஆனா பன்னியை அவங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், அவங்களுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. அவங்களுடைய தெய்வத்துக்கு அவங்க பன்னியை பலி கொடுக்கலாம். அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லயே மாந்தியோட தொடர்பு உண்டானால் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, ஒன்னும் அதுல சங்கடம் வராது அவங்க நினைக்க மாட்டாங்கிறத விட அவங்களுக்கு அது தீங்கு பண்ணாது. அதன்படிக்கு இந்த 10-11 வீடுகளில் இருக்கக்கூடிய மாந்தி சங்கடத்தை செய்யாது, மற்ற எந்த வீட்டில் இருந்ததுனாலும் ஒரு பிரேதத்தை காண்பிக்கும் அப்படிங்கறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாந்தி அப்படிங்கிறது இப்போ இந்த இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த விளக்கு நான் தான் சொல்றேன் நினைக்கிறேன். புதன் தான் மாந்திரிகத்துக்கு காரகன் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. மாந்தி தான் மாந்திரிக காரகன். மாந்தி இல்லாம ஒரு மாந்திரிகமே இல்லை. நீங்க மாந்திரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே முதல் விஷயத்துல இருந்து தலச்சம் குழந்தையோட ஓடு, இந்த என்னென்னலாம் மாந்தித்துவம் அழுகி போறது, கெட்டு போறது, டெட் பாடியில இருந்து கலெக்ட் பண்ண முடியுமோ, சுடுகாட்ல இருந்து எடுக்க முடியுமோ, அது பூராமே இந்த மாந்தியோடது. அப்ப மாந்திரீகம் என்கின்ற சொல் மாந்தியிலிருந்து மருவி வந்திருக்கிறது தான். சோ மாந்திரீகம் அப்படின்னாலே மாந்தியை நம்ம நினைப்பு வைக்கணும். இந்த மாந்திரீகர்கள் என்ன செய்யறாங்கனாலும் பாருங்க, அவர்கள் செய்யக்கூடியதான மாந்திரிகத்துக்குள்ளயும் அழுகல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு முட்டையை மந்திரிச்சு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த முட்டை மேல முட்டையில வந்து கொஞ்சோண்டு சாம்பலையோ அதாவது சுடுகாட்டு சாம்பலையோ இந்த மாதிரி வேண்டாதெல்லாம் போட்டுட்டு, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அதையே வேற மாதிரி எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சில பேர், அதனால இருந்தாலும் சொல்லணும். அப்போ உயிரோடு இருப்பவர்களிடமிருந்து சில மாந்தி பொருட்கள் என்ன உபயோகித்து அழுக்கோடு நிரம்பிய துணி, அந்த முடி, நகம், இதெல்லாம் அதுலெல்லாம் அந்த மாந்தியோட கலெக்ஷன் இருக்கும். முடி கீழே விழுந்துட்டா மாந்தி. அப்போ அதையும் இந்த முட்டையும் இது எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்தி நீங்க எதை புதைச்சிங்கனாலும் அழுகிருங்க, புதைச்சி வச்சிங்கன்னா அழுகிரும். அப்போ இந்த முட்டையை புதைச்சி வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அது அழுகு. அழுகக்கூடிய சூழ்நிலை வரையில அந்த மாந்திக்குள்ள இவங்களுடைய முடிங்கிற மாதிரியான மாந்தி இருக்கு, அதுக்குள்ள இவங்க நகங்கிற மாதிரியான மாந்தி இருக்கு, இவங்களது சும்மா விடவே விடாது. அதான் மாந்திரிகம். ஒரு அழகான ஒரு டெக்னிக் உங்களை கொண்டு போய் மாந்தியோட சேர்த்திட்டா உங்களை மீட்ட முடியாது. மாந்தி அழுகல் நிலைக்கு கொண்டு போயிடும், பிரேத நிலைக்கு கொண்டு போயிடும், மரண நிலைக்கு கொண்டு போயிடும். போன இதுலயே நான் பேசியிருக்கேன் என்னென்னலாம் மாந்தி பாதிச்சா நடக்குங்கிறது, அதை பூராத்தி அது கொண்டு வந்தே தீர்க்கும். அப்ப இதுதான் மாந்தியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த மாதிரியான ஆட்களுக்குன்னு சில கோயில்கள் இருக்குங்க. அந்த மாதிரி கோயில் என்னன்னா, நான் பார்த்த ஒரு கோயில் அந்தியூருக்கு பக்கத்துல உலகடம் அப்படிங்கிற ஒரு ஊரு, அதுக்கு பக்கத்துல செம்முனி ஆண்டவர் கோயில்னு ஒரு கோயில், அதுக்குள்ளார ஒரு விசித்திரமான வழக்கம் இப்ப இருக்கு. என்னன்னு கேட்டா, யாராவது அவங்கள தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, அந்த ஒரு சில குலத்தார்களுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கனாலோ அல்லது ஏமாத்திட்டாங்கனாலோ ஏதாவது ஒரு மாதிரி சங்கடத்துக்குள்ளாக்கிட்டாங்கனாலோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆட்டை கொண்டு போய் அதனோட காலை கட்டி மேல தூக்கி கட்டிடுறாங்க, பின்னத்தாங்கால கட்டி மேல தூக்கி கட்டிடுறாங்க. அந்த ஆடு சோறு தண்ணி இல்லாம தலைகீழ தொங்கி கடுமையான வேதனைப்பட்டு செத்து இத்து விழுகுங்க. அந்த ஆடு செத்து இத்து விழுகிறதுக்குள்ளார யார வேண்டி அதை கட்டினாங்களோ அந்த ஆடு செத்து போற, இதுதான் மாந்தி. அது படுற துன்பம் விழுகிறது, இதுதான் மாந்தி. அதே விஷயம் யாரு மேல நினைச்சு பண்ணிருக்கிறாங்களோ அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுது. சோ மாந்தி என்பது சங்கடத்தையும் சிக்கல்களையும் உருவாக்கும். அது ஏன் உருவாக்குதுங்கிறதுக்கான காரணம், அது அந்த நிலைக்கு எத்தும் பொழுது அதுக்குள் இருக்கக்கூடியதான ஒரு வலியும் வேதனையோடு கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் காரணமாக இருக்குது. இனி மாந்தியை குறித்து மேலும் தெரிஞ்சுக்குவோம். இனி என்ன அடுத்து நான் என்ன பேசலாம்னு இருக்கிறேன்னா,
நம்ம கூட என்னென்ன மாதிரி இருக்கு. இதெல்லாம் சில பேரோட வாழ்க்கையில ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் இல்லாம இருக்கும். ஆனா நான் அடுத்து பேசலாம் இருக்கிறது என்னன்னா, ரொம்ப நெருங்கிய நிலையில் நம்ம எங்கெல்லாம் மாந்திய வச்சுட்டு இருக்கிறோம், எப்படி எல்லாம் மாந்திய வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுதான். சோ வரக்கூடிய பதிவுகளையும் ரொம்ப கவனமா பாருங்க. நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல போறேன். யாரும் இதெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லை. வெளிப்படுத்தாத விஷயங்கள் நான் சொன்னது, நான் சொன்னதுதான், என்னோட குருநாதர்கள் சொன்னது. இது வரைக்கும் நான் எங்கிருந்தும் காப்பி அடிச்சோ பார்த்தோ சொல்லல, திருப்பி திருப்பி நான் அதை சொல்றேன். அதனால தயவு செய்து அதைய இனிமேல் எல்லாரும் நல்லா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிவிங்க, பாருங்க. ரொம்ப நன்றி.